ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் 100% கான்செப்ட் கிளியர். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்டாக் லெவலில் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து இந்த ஸ்டாக் லெவல் பற்றின டாப்பிக்கில் இன்ட்ரொடக்ஷன் வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடியே வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து இன்வென்ட்ரி கண்ட்ரோலோட பேசிக் மீனிங் என்ன, தென் இந்த வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸில் வந்து என்னென்ன ஸ்டாக் இருக்குது, அண்ட் அந்த ஒரு ஒரு லெவலுக்கும் அந்த ஒரு ஒரு ஸ்டாக் லெவலுக்கும் என்ன மீனிங் அப்படின்றத நம்ம ரொம்ப கிளியராக பார்த்துருந்தோம். ஸோ அது வந்து இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில். ஸோ இந்த டாபிக் பற்றினா ஒரு கிளியர் ஐடியா வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பாருங்கள், அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து அந்த நம்ம பார்த்த எல்லா லெவல்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ்க்குமே என்னென்ன ஃபார்ம்லாம் இருக்குது, அண்ட் அந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து அந்த ஒரு ஒரு லெவல் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபார்ம்ல அண்டு அந்த சால்வ் பண்ணுறது அப்படியே வந்து ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் அதுக்காக ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எடுத்திருக்கேன். ஸோ இதில் க்வெஸ்சன் பாருங்கள். ஸோ காம்பிடேஷன் ஆஃப் ஸ்டாக் லெவல். ஸோ நம்ம வந்து ஸ்டாக் லெவல்ஸ் தான் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். மெட்டீரியல் ஏ இஸ் யூஸ்ட் ஆஸ் ஃபாலோஸ். ஸோ மெட்டீரியல் ஏ வந்து இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூசேஜ் இன் ஏ மந்த், ஒரு மந்தில் என்ன யூசேஜ் இருக்குது அப்படின்றது. ஸோ மேக்ஸிமம் வந்து 600 யூனிட்ஸ், மினிமம் வந்து 400 யூனிட்ஸ், அண்ட் ஆவரேஜ் வந்து 450 யூனிட்ஸ். ஸோ இதுதான் வந்து யூசேஜ், அதாவது கன்சம்ஷன். நெக்ஸ்ட் லீட் டைம். இது வந்து மேக்ஸிமம் லீட் டைம் வந்து 6 மந்த், அண்ட் மினிமம் லீட் டைம் வந்து 2 மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லீட் டைம்னா என்ன அப்படின்னு நம்ம ஆல்ரெடி இன்ட்ரொடக்ஷன் வீடியோலேயே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ரீஆர்டர் குவான்டிட்டி, இது வந்து 1500 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட் ஃபார் எமர்ஜென்சி பர்ச்சேஸ் வந்து 1 மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த 5 ஸ்டாக் லெவல்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஒன்று ஒன்றா வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறது வந்து ரீஆர்டர் லெவல். ஸோ இதுதான் வந்து ரீஆர்டர் லெவலோட ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு ரீஆர்டர் லெவல்னால் என்ன? ஸோ இப்போ ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஸோ ரீஆர்டர் லெவல் அப்படின்றது மேக்ஸிமம் லெவலுக்கும் மினிமம் லெவலுக்கும் பிட்வீனில் இருக்கிறது, நடுவில் இருக்கிறது. இந்த ரீஆர்டர் லெவலில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ரெஷ் ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் ரீஆர்டர் லெவல். ஸோ இதான் இதுக்கான ஃபார்முலா வந்து மேக்ஸிமம் கன்சம்ஷன் இன்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். ஸோ மேக்ஸிமம் கன்சம்ஷன் இன்டூ மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட், இதுதான் வந்து ரீஆர்டர் லெவலோட ஃபார்முலா. ஸோ இப்போ நம்மளுக்கு சம் அப்படியே நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் நம்மளுக்கு மேக்ஸிமம் கன்சம்ஷன் வேணும். ஸோ சம்மில் நம்மளுக்கு மேக்ஸிமம் கன்சம்ஷன் எங்கே இருக்குது? ஸோ இதுதான் கன்சம்ஷன். ஸோ யூசேஜ் தான் கன்சம்ஷன். ஸோ இதில் நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து 600 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட மேக்ஸிமம் கன்சம்ஷன் வந்து 600 யூனிட்ஸ் இன்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். ஸோ சம்மில் நம்மளுக்கு ரீஆர்டர் பீரியட் எங்கே இருக்குது? ஸோ நம்மளுக்கு சம்மில் வந்து ரீஆர்டர் பீரியட் அப்படின்னு கொடுக்கல, நம்மளுக்கு வந்து லீட் டைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நிமிஷம் ஒரு இன்ஃபர்மேஷன் பாருங்கள். ரீஆர்டர் பீரியடை வந்து நம்ம டெலிவரி பீரியட், லீட் டைம், டைம் லேக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நமக்கு க்வெஸ்சனில் வந்து டெலிவரி பீரியட், லீட் டைம், டைம் லேக் அப்படின்னு இந்த மூணுத்தில் எது வந்திருந்தாலும் அது வந்து நம்மளுக்கு ரீஆர்டர் பீரியட் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ ரீஆர்டர் பீரியடை வந்து நம்ம லீட் டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நம்மளுக்கு லீட் டைம் வந்து மேக்ஸிமம் வேணும். மேக்ஸிமம் லீட் டைம் வந்து 6 மந்த். ஸோ மேக்ஸிமம் கன்சம்ஷன் வந்து 600 யூனிட் அண்ட் மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட் வந்து 6 மந்த். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம இங்கே நோட் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் கன்சம்ஷன் 600 இன்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட் வந்து 6. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 3600 வருது. ஸோ லாஸ்ட் நம்ம வந்து யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துடணும். இப்போ நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல். ஸோ மேக்ஸிமம் ஸ்டாக் லெவலோட ஃபார்முலா பாருங்கள். ரீஆர்டர் லெவல் ப்ளஸ் ரீஆர்டர் குவான்டிட்டி மைனஸ் மினிமம் கன்சம்ஷன் இன்டு மினிமம் ரீஆர்டர் பீரியட். ஸோ இந்த ஃபார்ம்லாம் எப்படி ரிமைண்ட் பண்ணுறது அப்படின்றது நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சம் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், ரீஆர்டர் லெவல் 3600. ஸோ 3600 ப்ளஸ் ரீஆர்டர் குவான்டிட்டி, ரீஆர்டர் குவான்டிட்டி வந்து 1500. ஸோ 1500 மைனஸ் மினிமம் கன்சம்ஷன், மினிமம் கன்சம்ஷன் அதாவது யூசேஜ். ஸோ யூசேஜில் மினிமம் வந்து 400. ஸோ 400 இன்டு, இங்கே இன்டூ இருக்குது. ஸோ இன்டூ மினிமம் ரீஆர்டர் பீரியட். ஸோ ரீஆர்டர் பீரியட் அதாவது லீட் டைம், இதில் மினிமம் வந்து 2 மந்த். ஸோ 2 போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இது அப்படியே சால்வ் பண்ணிடலாம். ஸோ இது அப்படியே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 4300 வருது. ஸோ அப்போ நம்மளுக்கு மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் வந்து 4300 யூனிட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு மினிமம் ஸ்டாக் லெவல் பாருங்கள். ஸோ இந்த ஃபார்ம்லாம் என்ன அப்படின்னா ரீஆர்டர் லெவல் மைனஸ் நார்மல் கன்சம்ஷன் இன்டூ நார்மல் ரீஆர்டர் பீரியட்.
ஸோ இதுக்கான வேல்யூஸும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரீஆர்டர் லெவல், ஸோ ரீஆர்டர் லெவல் வந்து 3600 மைனஸ் நார்மல் கன்சம்ஷன் இன்டூ நார்மல் ரீஆர்டர் பீரியட். ஸோ நார்மல் கன்சம்ஷன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கன்சம்ஷன்னா யூசேஜ். ஸோ யூசேஜில் நம்மளுக்கு நார்மல், அதாவது ஆவரேஜ் தான் நார்மல் அப்படின்றது. ஸோ அதாவது ஆவரேஜ் வந்து நம்ம நார்மல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ ஆவரேஜ் வந்து நம்மளுக்கு 450 கொடுத்துருக்காங்க. அப்போ நார்மல் கன்சம்ஷன் வந்து 450, நெக்ஸ்ட்டு இன்ட்டு நார்மல் ரீஆர்டர் பீரியட் இருக்குது பாருங்கள், நார்மல் ரீஆர்டர் பீரியட். ஸோ நார்மல் ரீஆர்டர் பீரியட் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு ரீஆர்டர் பீரியட் அதாவது லீட் டைமில் நம்மளுக்கு மேக்ஸிமம் மினிமம் தான் கொடுத்துருக்காங்க, நார்மல் கொடுக்கல, அதாவது ஆவரேஜ் கொடுக்கல. அப்போ நம்ம வந்து ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்ம நார்மலாக எப்படி நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிப்போமோ அதே மாதிரி தான். ஸோ பாருங்கள் அந்த கேல்குலேஷன் நான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஆவரேஜ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், அது ஈஸி தான். எப்படின்னா இந்த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை 2 பண்ணணும், பிகாஸ் நம்ம ரெண்டு நம்பரை ஆட் பண்ணுறோம் அப்படின்றதுனால. ஸோ 6 + 2 = 8 / 2, தென் 8 / 2 வந்து 4. ஸோ அப்போ நம்மளுக்கு ஆவரேஜ் லீட் டைம் அதாவது ஆவரேஜ் ரீஆர்டர் பீரியட் வந்து 4. ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல நார்மல் ரீஆர்டர் பீரியடில் வந்து 4 வரும். ஸோ அதை நோட் பண்ணிக்கலாம். So minimum stock level is equal to reorder level. Reorder level வந்து நம்மளுக்கு 3600. ஸோ 3600 மைனஸ் நார்மல் கன்சம்ஷன். ஸோ நம்மளுக்கு யூசேஜில் நார்மல் கன்சம்ஷன் அதாவது யூசேஜில் நம்மளுக்கு ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆவரேஜ் தான் நம்மளுக்கு நார்மல். ஸோ அது வந்து 450. ஸோ 450 போட்டிருக்கோம் இன்டு நார்மல் ரீஆர்டர் பீரியட். ஸோ ரீஆர்டர் பீரியட் அப்படின்றது லீட் டைம். ஸோ லீட் டைமில் நம்மளுக்கு நார்மலுக்கான பீரியட் எவ்வளோ அப்படின்னு கொடுக்கல. ஸோ அதனால் அது வந்து நம்ம கண்டுபிடிச்சோம், அதுதான் வந்து ஆவரேஜ். ஸோ ஆவரேஜ் பீரியட் வந்து நம்ம இந்த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டு நம்மளுக்கு வந்து 4 அப்படின்னு வந்தது. ஸோ அதனால் அந்த 4 வந்து நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இதை நம்ம சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 1800 வருது, நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது 1800 வருது. ஸோ மினிமம் ஸ்டாக் லெவல் இஸ் ஈக்குவல் டு 1800 யூனிட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டாக் லெவல் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலாஸ் வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத வந்து உங்களுக்கு குயிக்காக நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரீஆர்டர் லெவல் அப்படின்றது மேக்ஸிமம் கன்சம்ஷன் இன்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். ஸோ இதில் வந்து ரெண்டு இப்போ நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் கன்சம்ஷன் அண்ட் ரீஆர்டர் பீரியடை தான் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ரீஆர்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரெண்டுக்குமே வந்து மேக்ஸிமம் எடுத்துக்கிறோம், மேக்ஸிமம் கன்சப்ஷன் இன்ட்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட், இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் ஸ்டாக் லெவலுக்கு வந்து நம்மளுக்கு இந்த இங்கே நம்ம கன்சம்ஷன் அண்ட் ரீஆர்டர் பீரியட் ரெண்டுத்த மல்டிப்ளை பண்ணுறோமா, அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துருக்கு. இதோ பாருங்கள் கன்சம்ஷன் அண்ட் ரீஆர்டர் பீரியட் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம மல்டிப்ளை பண்ணுற ரெண்டுமே வந்து மினிமம், மினிமம் கன்சம்ஷன் இன்ட்டு மினிமம் ரீஆர்டர் பீரியட். இந்த இடத்துல ரெண்டுமே மேக்ஸிமம், இந்த இடத்துல ரெண்டுமே மினிமம். தென் இதில் எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு வந்து ரீஆர்டர் லெவல் அண்ட் ரீஆர்டர் குவான்டிட்டி வந்து இன்க்ளூட் ஆகுது. ஸோ மேக்ஸிமம்ல வந்து நம்மளுக்கு ரீஆர்டர் லெவல் ப்ளஸ் ரீஆர்டர் குவான்டிட்டி மைனஸ் அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு ப்ராக்கெட்டில் இந்த நார்மலானது வருது, மினிமம் கன்சப்ஷன் இன்ட்டு மினிமம் ரீஆர்டர் பீரியட். தென் நம்மளுக்கு மினிமம் ஸ்டாக் லெவல் பொறுத்த வரைக்கும் இந்த கன்சம்ஷன் இன்டு ரீஆர்டர் பீரியட் இது வந்து நம்மளுக்கு ப்ராக்கெட்டில் வருது. ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ரெண்டுமே நார்மல், நார்மல் கன்சம்ஷன் இன்டு நார்மல் ரீஆர்டர் பீரியட் எடுக்கணும். அண்ட் வெளியில் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு ரெண்டு வந்தது, ஒன்று வந்து ரீஆர்டர் லெவல், இன்னொன்று வந்து ரீஆர்டர் குவான்டிட்டி வந்துச்சு. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ரீஆர்டர் லெவல் மட்டும்தான் வருது. ஸோ இதுதான் வந்து ஃபார்முலாவோட ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ சிம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு ரீஆர்டர் லெவலில் மல்டிப்ளிகேஷன் தான் வருது, ரெண்டுமே மேக்ஸிமம் கன்சப்ஷன் ரெண்டுமே வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம், ரெண்டுமே மேக்ஸிமம். நெக்ஸ்ட்டு நம்ம மினிமம் ஸ்டாக் லெவல் பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராக்கெட் உள்ளே இருக்கிறது அதாவது கன்சம்ஷன் அண்ட் ரீஆர்டர் பீரியட் இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து மல்டிப்ளை தான் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே. இது கூட வந்து நம்மளுக்கு ரீஆர்டர் லெவல் அப்படின்றது வந்து ஒன்று இன்க்ளூட் ஆகுது. அண்ட் நம்ம இந்த இடத்துல மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம், ப்ராக்கெட் பக்கத்தில் மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். அண்ட் மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துலையும் அதே மாதிரி தான், நம்ம ப்ராக்கெட் பக்கத்தில் மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். தென் இதுக்கு வந்து நம்ம கன்சப்ஷன் அண்ட் ரீஆர்டர் பீரியட் இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம மல்டிப்ளை தான் பண்ணுறோம் இந்த இடத்துல பண்ண மாதிரியே. தென் இதில் எக்ஸ்ட்ராவாக வர்றது வந்து இந்த ரீஆர்டர் குவான்டிட்டி, இந்த ரீஆர்டர் லெவல் அப்படின்றது நம்மளுக்கு இதுலேயும் வருது. ஸோ இது அப்படியே வருது, இது கூட நம்ம ப்ளஸ் பண்ணுறோம், ப்ளஸ் ரீஆர்டர் குவான்டிட்டி இன்க்ளூட் ஆகுது, அது வந்து ஒன்று எக்ஸ்ட்ராவாக வருது. தென் மைனஸ்
இதுக்கு இந்த இடத்துல வந்த மாதிரியே மைனஸ் அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்கெட் வந்து ஓப்பன் பண்ணுறோம். தென் இந்த இடத்துல நம்ம வந்து ரெண்டுமே வந்து மினிமம் எடுத்துக்கிறோம், இந்த இடத்துல ரெண்டுமே நம்ம வந்து நார்மல் எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் ஸ்டாக் லெவலுக்கு வந்து நம்ம ரெண்டுமே மினிமம் எடுத்துக்கிறோம். ஸோ மேக்ஸிமம் ஸ்டாக் லெவலுக்கு நம்ம உள்ள ப்ராக்கெட்டில் ரெண்டுமே மினிமம் எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு மினிமம் ஸ்டாக் லெவலுக்கு வந்து நம்ம உள்ளே வந்து ரெண்டுமே வந்து நார்மல் எடுத்துக்கிறோம். அண்ட் ரீஆர்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டுமே மேக்ஸிமம் எடுத்துக்கிறோம். ஸோ மேக்ஸிமம் அப்படின்றது ரீஆர்டர் லெவலில் வந்துடுது. ஸோ ரீஆர்டர் லெவல் அப்படின்னா மேக்ஸிமம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரெண்டுமே ரெண்டு இடத்துலையுமே மேக்ஸிமம் வருது. அண்டு மேக்ஸிமம் ஸ்டாக் லெவலில் நம்மளுக்கு மினிமம் வருது. அண்டு மினிமம் ஸ்டாக் லெவலில் நம்மளுக்கு வந்து மேக்ஸிமமும் போயிடுச்சு, மினிமமும் போயிடுச்சு. இன்னும் நம்மளுக்கு வந்து நார்மல் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த நார்மல் வந்து இந்த இடத்துல வந்துடுது. அண்டு நம்மளுக்கு வந்து இந்த மினிமம் ஸ்டாக் லெவல் அப்படின்றதுல வந்து நம்மளுக்கு ரீஆர்டர் லெவல் மட்டும்தான் வருது. அண்டு மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் அப்படின்றதுல இந்த ரெண்டு வருது, ரீஆர்டர் லெவல் ப்ளஸ் ரீஆர்டர் குவான்டிட்டி. ரீஆர்டர் குவான்டிட்டி அப்படின்றது இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக வருது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ரீஆர்டர் குவான்டிட்டி வந்து மேக்ஸிமமில் வருமா இல்லை மினிமமில் வருமா அப்படின்னு கூட உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும், பிகாஸ் இது இந்த இடத்துல மட்டும்தான் வருது. ஸோ இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்மில் வந்து மேக்ஸிமமாக இருக்கும், அதாவது பெருசாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு அப்போ இந்த இடத்துல 1, 2, 3, 4 வேரியபிள்ஸ் வந்து இங்கே வரும். அண்ட் மினிமம் ஸ்டாக் லெவலில் நமக்கு ஃபார்மில் வந்து இதை விட கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த இடத்துல 3 வேரியபிள் தான் வருது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு ரீஆர்டர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த வெறும் கன்சம்ஷன் அண்ட் ரீஆர்டர் மட்டும்தான் இருக்குது. இந்த வெளியில் வர இந்த வேரியபிள் இது வரவே வராது. ஸோ ரீஆர்டரில் வந்து நம்மளுக்கு 2 சிம்பிளாக முடிஞ்சிடும். மேக்ஸிமமில் வந்து நம்மளுக்கு 4 வருது. அண்டு இந்த இடத்துல நம்மளுக்கு மினிமம் வருது. அண்டு மினிமம் ஸ்டாக் லெவலில் நம்மளுக்கு 3 வேரியபிள் வருது. அண்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு நார்மல் வருது. ஸோ இது ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நாள் ஸ்டாக் லெவல் பற்றி நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆவரேஜ் ஸ்டாக் லெவல் பார்க்குறோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா வந்து மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் ப்ளஸ் மினிமம் ஸ்டாக் லெவல் டிவைடட் பை 2. ஸோ நம்ம நார்மலாக எப்படி ஆவரேஜ் கண்டுபிடிப்போமோ அந்த மாதிரி தான், மேக்ஸிமம் ஸ்டாக் லெவலையும் மினிமம் ஸ்டாக் லெவலையும் ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை 2 பண்ணுறோம், பிகாஸ் மேலே 2 நம்பர் இருக்குது அப்படின்றதுனால. அண்ட் நம்ம ஆவரேஜ் ஸ்டாக் லெவல் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது, அதுதான் வந்து மினிமம் ஸ்டாக் லெவல் ப்ளஸ் 1/2 ரீஆர்டர் குவான்டிட்டி. ஸோ நம்ம ஆவரேஜ் ஸ்டாக் லெவல் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம், எந்த ஃபார்முலா வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் பாப்புலராக நம்ம இந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் வந்து இந்த ரெண்டு ஃபார்முலாவுமே கூட போட்டாலும் ஓகே தான். ஸோ எக்ஸாமில் அவங்க எந்த ஆன்சர் பார்க்குறாங்களோ அவங்க அதை எடுத்துப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ஆன்சர் போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த ஃபார்முலாக்கு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் ப்ளஸ் மினிமம் ஸ்டாக் லெவல். ஸோ மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் இங்கே இருக்குது. ஸோ இதோட ஆன்சர் வந்து 4300. நெக்ஸ்ட் மினிமம் ஸ்டாக் லெவல் வந்து அதோட ஆன்சர் வந்து 1800. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் வந்து 4300 ப்ளஸ் மினிமம் ஸ்டாக் லெவல் வந்து 1800. ஸோ அதை போட்டிருக்கோம். தென் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 3050 வருது. ஸோ அப்போ ஆவரேஜ் ஸ்டாக் லெவல் வந்து 3050 யூனிட்ஸ். நெக்ஸ்ட் இப்போ நம்ம இந்த ஃபார்முலாலையும் நம்ம வந்து ஆவரேஜ் ஸ்டாக் லெவல் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதுக்கு மினிமம் ஸ்டாக் லெவல் அதோட வேல்யூ வந்து 1800 ப்ளஸ் 1/2 அதாவது 1/2 இன்ட்டு ரீஆர்டர் குவான்டிட்டி. ஸோ ரீஆர்டர் குவான்டிட்டி வந்து குவெஷனில் வந்து 1500 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், மினிமம் ஸ்டாக் லெவல் 1800 ப்ளஸ் 1/2 இன்ட்டு மல்டிப்ளை ரீஆர்டர் குவான்டிட்டி வந்து குவெஷனில் 1500 கொடுத்துருந்தாங்க. ஸோ அது போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இது அப்படியே போட்டிருக்கேன். தென் 1500 டிவைட் பை 2 பண்ணும்போது நம்மளுக்கு 750 வருது. நெக்ஸ்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 2550 வருது. ஸோ அப்போ நம்மளுக்கு ஆவரேஜ் ஸ்டாக் லெவல் 2550 யூனிட்ஸ். ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்கு, ஆவரேஜ் ஸ்டாக் லெவலுக்கு ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரெண்டு வேல்யூவுமே போட்டுருங்க. ஸோ இல்லைனா நீங்கள் ஏதாவது ஒன்று போட்டாலும் ஓகே தான், பட் இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக நீங்கள் இந்த ரெண்டு ஃபார்முலாவுமே யூஸ் பண்ணி ரெண்டு வேல்யூவுமே போட்டுருங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் லெவல் அதாவது 5th ஸ்டாக் லெவல் வந்து டேஞ்சர் லெவல். ஸோ டேஞ்சர் லெவல் இஸ் ஈக்குவல் டு average consumption into maximum reorder period for emergency purchases. So first average consumption என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்மளோட யூசேஜில் ஆவரேஜ் வந்து 450. ஸோ அப்போ 450 இன்ட்டு
மேக்ஸிமம் பிரியோட பீரியட் ஃபார் எமர்ஜென்சி பர்ச்சேஸ் அப்படின்றது. ஸோ அது வந்து நம்மளுக்கு இங்கே இடத்துல தனியாகவே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அது, அது வந்து 1 மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ரெண்டு வேல்யூ நம்ம போட்டுக்கலாம். ஸோ டேஞ்சர் லெவலில் வந்து ஆவரேஜ் கன்சம்ஷன் வந்து 450 இன்டு மேக்ஸிமம் பிரியோட பீரியட் ஃபார் எமர்ஜென்சி பர்ச்சேஸ் வந்து நம்மளுக்கு 1 மந்த் கொஷினில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால 1 போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் ரெண்டு நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 450 யூனிட்ஸ். ஸோ அப்போ டேஞ்சர் லெவல் வந்து 450 யூனிட்ஸ். ஸோ இப்போ நம்ம லெவல் ஆஃப் ஸ்டாக்ல வந்து 5 டைப் ஆஃப் ஸ்டாக்லேயுமே ஒரு ஒரு ஸ்டாக்குக்குமே என்னென்ன ஃபார்முலா, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம கான்செப்ட்ஷுவலாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மினிமம் ஸ்டாக் லெவல் வந்து 1800 யூனிட். ஸோ இந்த 1800 யூனிட்டுக்கு கீழே நம்ம ஸ்டாக் வந்து வச்சுருக்கக்கூடாது, நம்ம மினிமம் இந்த அளவுக்காவது வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா 4300 யூனிட். ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்து 4300 யூனிட் வச்சுருக்கணும், இதுக்கு மேலே ஸ்டாக் வச்சுருக்கக்கூடாது, அப்படி வச்சுருந்தா அது வந்து ஓவர் ஸ்டாக் ஆகிடும். அண்ட் மினிமம் ஸ்டாக் லெவலுக்கு கீழே நம்ம வச்சுருந்தா அது வந்து ஷார்ட்டேஜ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆவரேஜ் ஸ்டாக் லெவல் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று அந்த மாதிரி நம்ம வந்து ஆவரேஜ் ஸ்டாக் லெவல் வந்து மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரீஆர்டர் லெவல் பொறுத்த வரைக்கும் 3600 யூனிட்ஸ். ஸோ நம்ம ரீஆர்டர் லெவலில் என்ன பண்ணுவோம், ஃப்ரெஷ் ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்மளோட யூனிட்டோட லெவல் வந்து 3600 அப்படின்ற ரேஞ்சுக்கு வரும்போது நம்ம ரீஆர்டர் வந்து பண்ணணும், அதாவது ஒரு ஃப்ரெஷ் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுதான் வந்து இதில் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக டேஞ்சர் லெவல் பொறுத்த வரைக்கும், ஸோ நான் ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன் இந்த மினிமம் ஸ்டாக் லெவலுக்கு கீழே நம்மளோட ஸ்டாக்ஸ் போகக்கூடாது, அப்படி போச்சு அப்படின்னா அது வந்து ஷார்ட்டேஜ் ஆகும் அப்படின்னு. ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல இன்னொன்று சொல்கிறாங்க டேஞ்சர் லெவல் அப்படின்னு. ஸோ அந்த மினிமம் ஸ்டாக் லெவலையும் தாண்டி அண்ட் இந்த டேஞ்சர் லெவலையும் தாண்டி போகக்கூடாது அப்படின்றது. ஸோ அந்த டேஞ்சர் லெவல் வந்து 450 அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இந்த 450 யூனிட்ஸையும் தாண்டி கீழே ஸ்டாக் போச்சு அப்படின்னா அது வந்து டேஞ்சர் லெவல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம ஸ்டாக் வந்து இந்த மினிமம் ஸ்டாக் லெவலுக்கு தாண்டக்கூடாது, அப்படி தாண்டினா கூட இந்த டேஞ்சர் லெவலை தாண்டாமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த ஆன்சர்ஸ் மூலமாக நம்ம இதெல்லாமே தான் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இப்போ நம்ம 5 லெவல்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த சம் வந்து ரொம்பவே ஈஸி தான். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இந்த ஃபார்முலாஸ் வந்து மெமரைஸ் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட்டு அந்த வேல்யூஸ் வந்து க்வெஷ்சனில் அப்படியே இருக்கும், நீங்கள் அதை எடுத்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி போட்டால் மட்டும் போதும். ஸோ இந்த 5 ஃபார்முலாஸ் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டாலே இந்த சம் வந்து நீங்கள் கரெக்டாக போட்டுடலாம். ஸோ இப்போ இதே மாடலில் வந்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சம் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நான் செக் பண்ணி சொல்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களும் கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய ரிலேட்டட் டாபிக்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.